எதுக்கு பெட்ரி கால் பண்றாரு? எங்க இருக்கான்னு வேற தெரியலையே. ஹலோ பெட்ரி, இப்ப என்னங்க வேணும்? எங்க எனக்கு என் பொண்ணு வேணுங்க, பார்க்கணும் போல இருக்கு. இங்க பாருங்க பெட்ரி, நான் உங்க கூட இந்த மாதிரி போன்ல பேசிட்டு இருக்கேன்னு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். அபி என்ன வெட்டி துண்டு துண்டா வீசிடுவான். நீங்க தான் தன்னோட அப்பான்னு சுடருக்கு தெரியாத வரைக்கும், உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு அபிக்கு தெரியாத வரைக்கும் தான் உங்களால சுடரை பாக்குறது பேசுறது கொஞ்சதுன்னு நிம்மதியா இருக்க முடியும். எங்க தெரிஞ்சாதானங்க, இத பாருங்க, நீங்க தெரிய விட மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாப்பா எங்க? நீங்க இப்படியே எல்லாத்தையும் என் மேல தூக்கி போட்டுக்கிட்டே இருங்க. இங்க பாருங்க, பாப்பா மாடியில இருக்கான், அநேகமா அவ அபி கூட தான் விளையாடிட்டு இருப்பான். ஏங்க, அவள்கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னா? என்ன பத்தி எதுவும் சொன்னாளா? வெற்றி, சுடர்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம சொல்லாதான்னு சொன்னா கண்டிப்பா அவ சொல்லவே மாட்டான். நீங்க கவலைப்படாதீங்க. அதான் எனக்கே தெரியுமே, இவ்வளவு நாள் ஆச்சு, இவ்வளவு தூரம் என் மேல பாசம் வச்சிருக்கா. ஆனா உன்னை பெத்தவங்க யாருன்னு இப்ப கேட்டா கூட விஜயமா தான் என் அம்மானு வாய் கூசாம சொல்றாளே. பாவம், அவ என்ன செய்வான்? அபி அப்படி சொல்லி கொடுத்துருக்கான். அதை மட்டுமா சொல்லி கொடுத்துருக்கா? என்னை பத்தி எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்கா. பெத்த பொண்ணோட வாயிலிருந்து இதெல்லாம் கேட்க கேட்க எவ்வளவு வேதனையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பாருங்க, இதை நீங்க 1000 தடவை சொல்லிட்டீங்க, திரும்ப இதை பத்தி புலம்பவா கால் பண்ணீங்க. இல்லைங்க, அவளை கையில இருந்து உங்க வீட்டுல இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். ஆனா மனசுல இருந்து இப்ப வரைக்கும் இறங்கவே மாட்டேன்றா. புள்ள சாப்பிட்டாளா, புள்ள தூங்கினாளா, விளையாடிட்டு இருப்பாளான்னு மனசு கிடந்து தவிச்சுட்டே இருக்கீங்க. நீங்க விடுங்க, அதுக்குதான் நாங்க இருக்கோம். வேலை வேலைக்கு உங்க பொண்ணுக்கு நான் சாப்பாடு கொடுக்காம விட்டுருவோமா இல்ல தூங்க வைக்க மறந்துருவோமா? நீங்க சொல்றது சரிதான், ஆனாலும் இந்த மனசு கேட்க மாட்டேங்குதே. அதனாலதாங்க போன் பண்ணேன். எங்க சுடட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிக்கிட்டீங்களா? ஐயோ வெற்றி, உங்களுக்கு நான் இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலையா? இங்க பாருங்க, அபி வீட்டுல தான் இருக்கா, அதுவும் சுடர் கூட இருக்கா, இப்ப போய் எப்படி பேச வைக்க முடியும்? ஆமாங்க, முடியாது இல்ல, ஆனாலும் மனசு கடந்து தவிக்குதே. வெற்றி, இத்தனை நாள் நீங்க எதுக்காக ஆசைப்பட்டீங்க? சுடர் உங்க பொண்ணான்னு தெரிஞ்சுக்க தானே? இப்ப தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன, எதுக்கு இவ்வளவு உணர்ச்சி வாசப்படுறீங்க? சத்தியமா முடியலங்க, இத்தனை வருஷமா நான் ஏங்கினதே இதுக்கு தானே. வேண்டாம், எப்படியோ இது வரைக்கும் சமாளிச்சாச்சு. ப்ளீஸ், இப்போ நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நீங்களே உங்களுக்கு உண்மை தெரியணும்னு தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துடாதீங்க.